welcome all, welcome back to our channel, Knack with Swetha. நம்ம இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் நான் போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிறிஸ்பி கார்ன் மசாலா ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து டூத் பிக்கு. இதை வந்து இதில் தான் அந்த கார்ன் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து உள்ளே சொருகி அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த அளவுக்கு கரெக்டாக வச்சு அதை வந்து நம்ம ரெண்டு பீஸாக கட் பண்ண போகிறோம். அந்த கார்னை கரெக்டாக அளவழிக்கணும், ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓரத்தில் இருக்கிறத நம்ம கட் பண்ணிடுவோம். இப்போது அதை வந்து அழகாக வந்து உள்ளுக்குள்ளே வந்து அது சொருகி வச்சிடணும். அந்த ஒவ்வொரு ஸ்டிக்கும் வச்சு உள்ளுக்குள்ளே கார்ன் அழகாக இந்த மாதிரி சொருகிக்கணும். இதை பாருங்கள், இந்த சைடில் வந்து இந்த ஸ்டிக்ஸை வந்து அப்படியே உள்ளே சொருகி அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். எடுத்தால் வெளியே வந்துடும் அழகாக. அதை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே கார்னை சொருகணும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து நல்லா வேக வைக்கணும் அப்படின்றதுக்காக அதை வந்து தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து அல்லது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப ஃபஸ்ட்டு ரொம்ப வேக வச்சிடாதீங்க, லைட்டாக தான் வேக வைக்கணும் முழுசாக. அதுக்கப்புறம் தான் இதை வந்து நல்லா வேக வைக்கணும். நல்லா கொதி வந்தோன்னே நீங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் தனியாக. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். 20 மினிட்ஸில் ஜஸ்ட் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது அதை சூடு ஆறுற வரைக்கும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருங்க, இல்லைனா கொதிக்கும். இப்போது மசாலா பொருட்கள் என்னென்னா, மிளகாய் பொடி, அப்புறம் வந்து மல்லிப்பொடி கொஞ்சமாக, உப்பு கொஞ்சம், இதை மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து லாஸ்ட்டு இதை கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க, அதை லாஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கார்ன் வந்து சூடு ஆறினக்கப்புறம் அரிசி மாவை வந்து கலந்துடணும். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கணும்ல. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கணும், அப்புறம் மிளகு பெப்பர் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து நல்லா பரட்டி விட்டுருங்க. நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பரட்டிட்டு ஃப்ரீசரில் வைக்கணும். மேக்ஸிமம் 1 hour, 1/2 hour ஒன் ஹவர் நம்ம வச்சுக்கிட்டால் போதும். அப்போ தான் வந்து நல்லா ஊறி அது வந்து பொறிச்சு எடுக்கும்போது நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். இப்போது எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு உள்ளே எல்லா கார்னையும் போட்டு எடுத்துடலாம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, ஒரு ப்ரௌனிஷாக வரும்ல, ஒரு கோல்டன் கலர் ப்ரௌன், அப்போது வந்து எடுத்துடணும் இந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்த அந்த மிளகாய் பொடி, உப்பு இதெல்லாம் வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் சேர்த்துக்கணும். அப்புறம் எலுமிச்சம்பழம், லெமன் அப்படியே கொஞ்சம் லைட்டாக புழிஞ்சு விட்ருங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் தான், எலுமிச்சம்பழம்லாம். அப்புறம் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிடலாம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் கீப் ஸ்மைலிங்.